பட்ட இதிலிருந்து இவ்வளவு பகுதி இவ்வளவு பகுதியும் சோதனைக்கு வரவே இல்லை இதுவரைக்கும். சரிதானே, ஏன் சோதனைக்கு இந்த பகுதியை போ, ஏன் சோதனைக்கு இந்த பகுதியை போடல இதுவரைக்கும், இதுவரைக்கும் என்ன போடுது இந்த கேள்வி நாங்க கேட்கணும். அதனால இப்படி ஒரு கேள்வியே கேட்கலாம், நாட்டுப்புற இனிமேல் இதுவரைக்கும் கேட்கலையடாப்பா, அவ்வளவு கிராமப்புற மக்களின் வாழ்வியல் அம்சங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள், தொழில் முயற்சிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்களது உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஊற்றெடுக்கும் பாடல்களே நாட்டார் பாடல்கள் ஆகும். இப்பாடல்கள் கற்றூர் கல்லார் என்ற வேறுபாடின்றி நாட்டுப்புற மக்களால் இயல்பாகவே பாடப்படுவன. இப்பாடல்கள் நாடோடி பாடல்கள், கிராமிய பாடல்கள், வாய்மொழி பாடல்கள், இதுல எல்லாம் கணக்கு சொல்லிக் கொண்டோம். இதுவரைக்கும் ஒரு கேள்வியும் எங்களுக்கு வரவே இல்லை. சரியா? ஓகே. ஆனால் ஒரே ஒரே அம்சம் வந்திருக்கு. ஒரே ஒரே அம்சம் என்னென்று கேட்டார் ராசா பார்த்துக்கொண்டு. ஒரு அம்சம் எங்களுக்கு இடம்பெற்றிருக்கிறால் இலக்கணம் பெறுது. சரிதானே, இவங்களோட கேள்வி கேட்டு படிப்பிக்கலாம். எல்லாரும் இதுல கதைக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எல்லாரும் கதைச்சா கஷ்டமா இருக்கும். தாலாட்டு என்றது எப்படி பிரியும்? தாலாட்டு என்பது எவ்வகை புணர்ச்சி? முதலாவது கேள்வி, தாலாட்டு என்பது எவ்வகை புணர்ச்சி? தாலாட்டு என்பது எவ்வகை புணர்ச்சி? நான் உங்களுக்கு நீங்களும் கதைங்க, நீங்களும் கதைக்கணுமா? நான் அப்படி செய்து கொடுப்பேன். ஓகே, நீங்கள் பாவம் தானே, நீங்க கதைங்க. பிள்ளைகள் படி கதைச்சு படி கட்டி என்ன, ஒரு சிலர் கதைங்கயா? இப்ப கதைக்கிற கேக்குதா? நீங்க வந்து இப்ப உங்களுக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்துக்கிறேன், கதைக்கூடாது. நீங்க உங்களுக்கு கதைக்கிற சந்தர்ப்பம் தந்துக்கிறேன். ஆனா வீட்டுல இந்த நாய் குறைக்கிறது சத்தம் அதெல்லாம் நிப்பாட்டி போடணும். அதை நிப்பாட்டி போடணும். நீங்க என்ன செய்யணும், ஒரு கட்டத்தில் நான் ஒரு ஒன்று கேட்க நீங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கணும், சம்பந்தப்பட்ட ஆள் விளக்கம் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளும். சரியா? விளக்கம் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளும். ஆனால் அது வரைக்கும் தேவையில்லாம சில இதுகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரியா? ஓகே, பார்ப்போம். தானாட்டு என்பது எவ்வகை புணர்ச்சி? ஒரு ஆள் சொல்லு. இயல்பு புணர்ச்சி. ஒரு ஆள் சொல்லுது இயல்பு. இயல்பு புணர்ச்சியாம். என்ன இயல்பு புணர்ச்சி? என்னண்டு இயல்பு புணர்ச்சி? தால் சகாட்டு. ரைட், அப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். தால் சகாட்டு மண் சகானை. மண் சகானை என்பது என்ன புணர்ச்சி? சொல்லுங்க ராசா, மண் அணை என்பது என்ன புணர்ச்சி? தோன்றல் விகார புணர்ச்சி. தோன்றல் விகார புணர்ச்சி. பாத்தியா, இதுல கணி பேர் இருக்கிறீங்கள், ஒரு ஆள் ரெண்டு பேரும் கயக்கிறீங்கள். நான் நல்லா கட்டிக்காரன் என்ன கேட்டா சந்தர்ப்பம் தந்திருக்கு. ஏன் தோன்றல் விகார புணர்ச்சி? இங்க இவன் சொன்ன மாதிரி, இந்த தம்பி சொன்ன மாதிரி பார்த்துக்கொள்ளு. தாலாட்டு என்பதை பிரித்தால் தால் சக ஆட்டு. சரியா? தால் சக ஆட்டு. அடுத்த கேள்வி கேட்டார். தாளமண்டா என்ன? தாளமண்டா என்ன? தனிமரம். தாளமண்டா தனிமரம். குட், வெரி குட். அப்ப தாளண்டா நாக்கு, தாளமண்டால் பனை. தாளண்டா நாக்கு, தாளமண்டா பனை. அப்ப என்ன சொல்லப்பட்டது கேட்டால், நாவை அசைத்து பாடும் பாடல். தாளாட்டண்டா என்னன்னு கேட்டால், நாவை அசைத்து பாடும் பாடல். இப்ப இன்னொரு கேள்வி பார், இல்லப்பார். இந்த இந்த இல்ல நேரத்துக்கு தானே இல்லன்னா சகாவன்னா, இல்லன்னா
சகாவன்னா இல் சகா நான் பாடத்துக்கு அனுப்பினா தள்ளி போக மாட்டேன் பார்த்துக்கொண்டு இங்க ராசா தான் ஆட்டு என்பது இல்லைன்னா சக ஆவன்னா கிடக்கு தானே ஓகே இல் சக ஆண்டு கிடக்கு இல் சக ஆவண்டு கிடக்கு அதே மாதிரி அத இல் சக ஆவண்டு கிடக்கேக்க இல் சக ஆவண்டு கிடக்கிற போது இல் சக ஆவண்டு கிடக்கிற போது தால் சக ஆட்டு நான் சொன்னேன் தால் ஆட்டு இல் சக லா தாலாட்டு அதே மாதிரி இங்க இல்லைன்னா வந்து மெய்யெழுத்து இல்லைன்னா வந்து மெய்யெழுத்து ஆவண்ணா வந்து உயிரெழுத்து இங்க இன்னா வந்து மெய்யெழுத்து ஆனா வந்து உயிரெழுத்து இது ஏன் விகார புணர்ச்சியா வருது கெடுதல் விகாரமா தோன்றல் விகாரம் என்ன காரணம் என்னன்னா அதுல ஒரு இன்னா புதுசா தோன்றுது பூரா தோன்றுது அப்ப புதிதாக ஒரு இன்னா தோன்ற காரத்தால நாங்க என்ன சொல்றோம் அதை தோன்றல் விகாரம் என்று சொல்லி கொண்டு வாரம் சரி அது சொல்றோம் தோன்றல் விகாரம் கொள்ளு தோன்றல் இப்படியான பகுதிதான் இந்த நாட்டார் பாடல்களை கொண்டு கேட்கப்படுற கேள்விகளா இருக்கும் சரி நாட்டார் பாடல்களை கொண்டு உருவாக்கப்படுற கேள்விகள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வார கேள்விகளா இருக்கும் இதைத்தான் இலக்கணம் நாங்கள் படிக்காம இந்த போது படிக்கலாம் பிரதேசத்துக்கு பிரதேசம் அவரோட தொழில் முறைக்கு ஏற்ப இப்பாடல்கள் வேறுபடும் வயல் மற்றும் வயல் சார்ந்த பிரதேசங்கள் வயல் மற்றும் வயல் சார்ந்த பிரதேசங்கள் நாங்கள் படிக்கணும் நாட்டு நடுவோர் நீர் இறைப்போர் அருவி வெட்டுவோர் வயல் வேலை செய்யும் களைப்பை மறைந்து பாடு களைப்பை மறந்து செயற்பட பாடிக்கொண்டே வேலை செய்வார்கள் அவ்வாறு கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் வலை இழுக்கும் போது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் பாடிக்கொண்டே வேலை செய்வார்கள் தலைவன் தலைவி ஆகியோர் காதல் வாழ்விலும் தம் உணர்வுகளை வெளிப்படுத்தல் செய்தி பரிமாறல் போன்ற சந்தர்ப்பங்களிலும் இப்பாடல்களை பாடுவார்கள் இவ்வாறு தொழில் சார்ந்த அப்ப பேர் ஒவ்வொன்றும் ஒன்றா போக்கஸ் பண்ற பேர் தம்பி கொண்டு சொல்றார் வயல் வயல் சார்ந்த இடங்கள்ல வேலை செய்தல் இரண்டாவது சொல்றார் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது மூன்றாவது சொல்றார் பேர் தலைவன் தலைவி இதுதான் இந்த நோட் பண்ணிக்கணும் தலைவன் தலைவி ஆகியோரின் காதல் வாழ்விலும் தம் உணர்வுகளை வெளிப்பார் உங்களுக்கு தரப்பட்ட பாடல் இந்த சம்பவமா தான் இருக்கு சரி மூன்று சம்பவங்கள் இந்த பாடல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு இதுலயும் என்ன செய்யிருக்கல ராசா இதுலயும் என்ன விடயத்தை செய்யிருக்க வேண்டால் இந்த சொறி தம்பிய சரி வயல் மற்றும் வயல் சார்ந்த பிரதேசங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது படிக்கும் பாடல் தலைவன் தலைவியாகவும் காதல் வாழ்வும் தம் உணர்வுகளை வெளிப்படுத்த பாடல்களை பாட காணலாம் சரிதானே இங்க எங்களுக்கு தரப்பட்ட அவர் போக்கஸ் பண்ற இதெல்லாம் நீங்க உங்களுக்கு குறிச்சு வச்சுக்கணுமா தங்க இவ்வாறு தரப்பட்ட எங்களுக்கு தரப்பட்ட பாடல் இந்த ரெண்டு பகுதியும் தான் தரப்பட்டிருக்கு அதாவது தொழில் சார்ந்த காதல் சார்ந்த பாடல் சரி ஓகே நாங்கள் இனி பாடத்துக்குள்ள போவோம் முதலாவது போட்டுக்கலாம் புத்தாதல தான் படிப்பிக்கன்னா ஏற்பாடல் ஏர் என்ற சொல் 2017 பதினாறாம் ஆண்டு வந்தது ஏர் என்ற சொல் ஏர் ஏற்பாடல் ஏர் என்பது வயலை உழும் போது பாடும் பாடல் ஏற்பாடல் இது வயலை உழும் போது பாடும் பாடல் சரிதான் நீங்க ஒண்ணு நோட்ஸ் போடணும் வயல் வயல் என்பதற்கு மறுபெயர் சொல்லுங்க அப்ப யாராவது வயல் என்பதற்கான
இன்னொரு சொல் சொல்லுங்க அப்ப யாராவது பழனி. பழனி இல்லையா ராசா? பங்கம் கழனி. இதான் தங்கள் தேவையா? செய். சரியா, செய்ய என்பதும் உங்களுக்கு வயலை குறிக்குது. செய்வரால் இனமுகள் உகழும். இந்த சொல்லுங்கள் எங்க தேவைப்பட போன்றால் நாங்கள் பதினேழாம் பாடம் படிக்கிற போது செய் என்ற சொல் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப இது வயல் உள்ளும் போது பாடப்படுவது ஏற்பாடல். ஏர் என்ற சொல், சரியா? பாடல. பட்டி பெருக வேணும் தம்பிரான். உங்களுக்கு கிடக்குது தம்பிரான் என்ற யாரு? தம்பிரான் யாரு? ஈசன். சிவபெருமான், ஈசன். இப்ப கேள்வி, என் தம்பிரான் என்றது யாரு? தம்பிரான் என்றது என்ன? சிவனை குறிக்கன்னு சொல்லுவீங்க. ஏன் விஷ்ணுவ குறிச்சா என்ன? தம் பிரான். பிரான் என்ற தலைவன். ஏன் பிள்ளையரை குறிய கூடாது? தம்முடைய பிரான். ஏன் நல்ல கேள்வி, தம்பிரான் ஏன் சிவனை குறிக்குது? தம்முடைய, தம் உடைய, தம்முடைய தலைவன் கருத்து. தம்முடைய தலைவன், தம்முடைய தலைவன் அவன் யார் என்று கேட்டால், தம்முடையவர் தலைவன். இந்த தம்முடைய என்றது யார் என்று கேட்டால் தேவர். தேவர்கள் தலைவன் யார் என்று கேட்டால் சிவன். நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, தம்முடைய பிரான். தம்முடைய பிரான், தம்முடைய பிரான். இங்க பிரான் என்று சொல்லப்பட்ட கருத்து என்று கேட்டால் பிரான், தலைவன் என்ற கருத்து. தம்முடைய தலைவன், அதாவது தேவர்கள் வணங்குகின்ற தலைவன், அவ்வளவுதான். சரியா? தேவர்கள் வணங்குகின்ற தலைவன் அவன் தான் தம்பிரான். இந்து கோல் பொடிகளுக்கு தனிப்பாடல ஒரு செயலாட்டி ஒன்று தயாரித்து கொண்டுகிறேன். கேள்வியாத்தான் பொருள் விட போடலையா? ரைட். அடுத்தது இந்து கோல் பொடியத்தான் ஒன்று தொடக்க மூன்று வரையான பாடங்களை கொண்ட ஒரு செயலட்டை போடுறோம். மூன்று தொடக்கம் ஆறை கொண்ட ஒரு செயலட்டை பிறகு போடுவேனா? சரிதானே? ஓகே, அதை செய்து பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது பாருங்க. எதுக்கு நோட்ஸ் வேணும் உங்களுக்கு? என்ன பாடத்துக்கு நோட்ஸ் வேணும்? இலக்கணம். இலக்கணம். ஓ, அண்ண இலக்கணம் உங்களுக்கு படிப்பிக்கணும். அந்த இலக்கணமும் ஓம் சார். அதை நான் பிடிஎஃப் அனுப்பி விட்டா எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு கிரேட் டென்னுக்கு அனுப்பி விடுறேன். ஓம் ஓம் சார். ஆ சரி, அப்போ அவ்வளோ வருமா உங்களுக்கா? ஓகே, ட்ராய். சரி, கட்டிக்கார இப்படி ஆர்வமாக இருக்கிறீங்க. பட்டி பெருக வேணும் தம்பிரான். பட்டி பெருக வேணும் தம்பிரான். பட்டி என்றது ராசா பார்த்துக்கொள்ளு. பட்டி என்றது ஒண்டா பலவா. அப்படியே பாருங்க, குட் ஐடியா. ஒண்டா பலவா இல்ல தம்பி, இந்த நான் போற அடையாளம் வந்து, ஆமா இப்ப நான் போற அடையாளம் வந்து, நான் போற அடையாளம் வந்து மாடுகள். சரி, இந்த மாடுகள் சேர்ந்த கூட்டத்துக்கு என்ன பேர் என்று கேட்டால், இந்த மாடுகள் சேர்ந்த கூட்டத்துக்கு ஒரு இதுக்கு பேர் தான் பட்டி. சரி, இதுக்கு பேர் தான் பட்டி. சரியோ? இதுக்கு பேர் தான் பட்டி. இந்த விஷயங்களும் கிடக்கு, நாங்கள் அறிகிறையா? இந்த பேர் இதுக்குத்தான் பேர் பட்டி. அப்ப இந்த பட்டி, இது ஒரு பட்டி, இது ஒரு பட்டி, என்ன சொல்லி கொண்டு போற, இது ஒரு பட்டி. இப்ப மாடு பெருக வேணும் என்று கேட்டாரா? மாடு பெருக வேணும் என்று கேட்டாரா? பட்டி பெருக வேணும் என்று கேட்டாரா? இறைவன், இறைவன்ட்டு என்ன கேட்டார்? மாடு பெருக வேணுமா பட்டி பெருக வேணுமா? மாடு பட்டி பட்டியாக பெருக வேணும். பார்த்துக்கொள்ளு,
இறைவன் கேட்கிறார் பட்டி பெருக வேணும் அப்பனே எனக்கு மாடுகள் வேண்டாம் மாடுன்றது 50-100 இருக்கும் ஆனால் அங்க 50-100 மாடு பெறுகிறதான் பெருக்கம் அது வேண்டாம் எனக்கு பட்டியாக நிற்கின்ற மாடுகள் பெருக வேணும் ஏன் பட்டியை பெருக வேணும் என்று கேட்கிறார் தம்பி பட்டி எங்க கட்ட பட்டியை வீட்டை நின்றால் தொழுவோம் எல்லாரும் கதாச்சி கொள்ளு மாடு வீட்டை நின்றால் தொழுவோம் பட்டி என்றாங்க எனக்கு பத்தியா மாடு வீட்டை நின்றால் மாடு வீட்டை அதுக்கு பேர் இல்ல இல்ல தொழுவோம் சரியா ஆனால் பட்டி என்றால் என்னென்று கேட்டால் பட்டி என்றால் என்னென்று கேட்டால் இந்த வயல் இருக்கு தானே வயல் வயலில் வயலில் கூட்டமாக கட்டி வைத்தல் கட்டி வைத்தல் என்ன கூட்டமா கட்டி வைத்தால் ஒரு பாக்ஸ் எடுத்து வயலுக்கு போனா தெரியும் பெரிய வயல்கள் எப்படி பாக்ஸ் ஒன்று அடிச்சிருக்கும் அந்த பாக்ஸுக்குள்ள 50-100 மாட்டை விட்டுருக்கும் விட்டுருக்குமல்லவா சரிதானே இப்பதான் பாயிண்ட்க்கு வாராய் தம்பி அவர் பட்டி பெருக வேணும் என்று கேட்டது பால் அதிகரிக்க தம்பி எல்லாம் இருக்கிறியா இங்க பட்டி பெருக வேணும் என்று கேட்டது சரியா இத பட்டி இந்த பட்டி பெருக வேணும் என்று கேட்டது ட்ரிக்ஸ் அப்ப பட்டி எங்க வைக்கப்படும் பட்டி வயல்ல இது பெரிய வயல் என்றா ராசா பாத்துக்கொள்ளு வயல் என்றால் இந்த வயல் 4-5 பிரிவட்டிருக்கும் 10-15 பிரிவட்டிருக்கும் சரியா இந்த வயல் வந்து இப்ப ஒரு இது ஒரு வயல் என்றால் இந்த வயல் வந்து கொஞ்சம் 6.5 படிப்பா 4 கிளாஸ் போடும் 4 இருக்க இந்த வயல் வந்து இப்படி இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு இப்படி இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு வயல் ஓகே இந்த வயலில இந்த போடப்பட்ட இது ஒரு இதுல ஒரு பட்டியை கட்டுறது சரியா இதுல கரையக்கூடாது இதுலயே ஒரு பட்டியை கட்டுறது இதுலயே ஒரு பட்டியை கட்டுறது இதுலயே ஒரு பட்டியை கட்டுறது இங்கே ஒரு பட்டி இப்படி இப்படியாக 5-6 ஒவ்வொரு பாக்ஸுக்கையும் ஒரு பட்டி ஒவ்வொரு பட்டியை கட்டுறது இப்ப கேள்வி அவர் மாடு பெருக வேணும் என்று சொன்னால் பால் எடுக்க வேணும் என்ற பால் கிடைக்க வேணும் என்ற அர்த்தம் ஏன் பட்டிய பெருக வேணும் என்று சொன்னார் வயல் கணக்கு வேணும் வயல் இல்ல வயல் வெரி குட் அங்க அவருக்கு தேவைப்பட்டது இயற்கையான பசலை எனக்கு இயற்கையான பசலை வேணும் என்றால் பட்டி பெருக வேணும் அந்த வயலுக்கு தோட்டம் மாதிரி வேலியால் அடைச்சி அடைச்சி செட் பண்ணி அப்படியே கட்டி கட்டி வைப்பாங்க அதைத்தான் சொல்றது பட்டி பிரிவதராசா அதைத்தான் சொல்றது பட்டி பெருக வேணும் என்றார் பட்டி பெருக வேணும் என்றது வயல்ல காணப்படுகின்ற அந்த எருக்கள் தனக்கு அதிகரிக்க வேணும் எரு அதிகரிச்சா தான் இயற்கையான பசலை கிடைக்கும் பட்டி பெருக வேணும் தம்பிரானே அடுத்த சொன்னார் பாற்பானை பொங்க வேணும் பாற்பான் என்ற ராசா ரெண்டு வகையில் இருக்கு பாற்பான் என்பது ரெண்டு வகையில் இருக்கு ஒன்று பொங்கல் பானை சொல்றது பால் பொங்கல் பொங்கல் பானை பாற்பானை பொங்க வேணும் என்று பாலை சொல்றதா பொங்கலை சொல்றதா அல்லது பாலை சொல்றதா தனியா பால் காய்ச்சறத சொல்றா பால் இந்த பாலை சொல்லியிருக்கிறாரா அல்லது இதில காணப்பட்ட பொங்கலை சொல்லியிருக்கிறாரா ஏய சொல்லியிருக்கிறாரா ஏய சொல்லி ஓம் சொல்லுங்க பார்ப்பவனை பொங்கல் பாற்பானை பொங்க வேண்டும் பாற்பானை என்ன புணர்ச்சி பொங்க வேணும் பொங்க வேணும் பொங்க வேணும் என்ன ராசா பாற்பான பொங்க வேணும் ஏன் பொங்கலை கேட்கிறார் பால கட்டுற ஏன் பால பொங்க வேணும் என்று கேட்கிறார் தம்பி என்னண்டா நாங்கள் எல்லாரும் இதை வந்து நீயோ இந்த அம்மாவோ நீயோ நீ படிச்சுட்டு போகணும் இந்த அம்மா அதை இல்லை 10-ஆம் படி நீ படிச்சுட்டு போலாம் ஆனா இதுக்கால ஒரு பேராசிரியர் அப்படி கேள்வி அணுகுவ என்ன எந்த ரிக்ஸ்ல எந்த தந்தம் ஓ சொல்லுராசா பேராசிரியர் எந்த தந்திரோபாயமாக அந்த கேள்வி அணுகுவார் அதான் கேட்கிறார் அவர் அப்படி பேராசிரியர் அந்த கேள்வி எடுக்கிற போது அவர் ரிப்ஸ் அணுகுவார்
பாட்பானை பொங்க வேணும், இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? பாட்பானை பொங்க வேணும் என்று அவர் என்ன எதிர்பார்க்கிறார் சார்? எல்லோருக்கும் கிடைக்க வேணும். பால் பொங்கினால் தான் அது கணவருக்கு கிடைப்பதாக அர்த்தம். பொங்காத பால் வந்து கொஞ்சம் சரியா? அப்ப நிறை எல்லோருக்கும் கிடைக்க வேணும், இந்த எல்லோருக்கும் கிடைக்க வேணும், பட்டி பெருக வேணுமென்றால் இந்த வயல்ல மட்டும் பசல கிடைக்க கூடாது, எல்லாற்ற வயலுக்கும் பசல கிடைக்கணும். எல்லாற்ற வயலுக்கும் பசல கிடைக்கணும், பாட்பான பொங்க வேணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அடுத்தது மேலி பெருக வேணும். மேலி என்ற என்ன ராசா சொல்லுங்க? பரவாயில்ல, புதாளோட செல்வம். செல்வம் இன்னொரு கருத்திற்கு என்ன மேலி என்றால்? கலப்பை. கலப்பை என்ற ஒரு கருத்தும் இருக்கு, சரிதானே? கலப்பை என்ற ஒரு கருத்தும் எங்கள்கிட்ட இருக்கு. மேலி என்றது கலப்பை என்ற கருத்தும் இருக்கு. செல்வமும் பெருக வேணும் என்று கருத்தை கொண்டு வரார், இன்னொன்று கொண்டு வரார். செல்வம் பெருக வேணும், இன்னொன்று கலப்பை பெருக வேணும். ஒன்று கலப்பை பெருக வேணும். ஏன் அவர் கேட்கிறாண்டால் நான் மட்டும் உழவு செய்ய கூடாது, ஒரு கலப்பையை வச்சு ஒரு வயலத்தான் உழுவலாம், எல்லாரும் உழவுதான் முக்கியம். என்ன உழவுதான் முக்கியம் தம்பி? செய்யும் தொழிலே நைல படிக்கிறாங்க, செய்யும் தொழிலே தெய்வ மண்டத்துல எவ்வளவு கதைக்க கூடாது, மற்ற கதைச்சா மியூட் பண்ணி போடும். உழவு தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வ மண்டத்துல. டாக்டர் இருக்கு, இன்ஜினியர் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்கு, சொல்லப்பட்ட அக்கவுண்டர், எத்தனையோ தொழில் இருக்கு. ஆனால் செய்யும் தொழில அவர் போக்கஸ் பண்ண ஒரே மைனூட்டா கொண்டு போன விடயம் என்ன? வயல். என்ன விவசாயம்? விவசாயத்தில் அதே மாதிரி மேலி என்றால், மேலி என்றது ஏன் கொண்டு வரன்னு கேட்டால் கலப்பையை கொண்டு வார் என்றால், இங்க ஒரு நான் மட்டும் செய்தா போதாது, எல்லாரும் அடிப்படையான தொழிலை விவசாயத்தை மேற்கொள்ள வேணும். அதனால சில பேர் மேலி என்று சொல்ல செல்வம் என்று சொல்வார்கள், சில பேர் கலப்பைன்னு சொல்வார்கள். எந்த கருத்து எடுத்தாலும் எங்களுக்கு சரி. கிட்டத்தட்ட இதுல கலப்பை தான் பெருக வேணும், அவர் செல்வத்தை எதிர்பார்க்கல ராசா. இதுல சரியான சொல்லி கலப்பை தான் அவருக்கு எதிர்பார்க்கிறோண்டு, கலப்பை பெருக வேணும். சரியா? அவர் எதிர்பார்க்கிறது கலப்பை, அவர் எதிர்பார்க்கிறது கலப்பை பெருக வேணும். சரியா? ஓகே, வேணும் தம்பிரானே. நாடு தலைக்க வேணும் பாத்தியா? செல்வ நாடு தலைக்க வேணும். இது தலைத்தல் என்றால் என்ன? தலைத்தல் என்றால் செழிப்படைதல், பெருகுதல். நாடு தலைக்க வேணும். ஏன் நாடு தலைக்க வேணும்? அவர் நான் இப்ப நான் சாதாரண நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறேன், நான் இந்த வீடு, இந்த சமூகம், இந்த பாடசாலை, ஒரு சூழல், இதை பற்றி தான் யோசிப்பார். ஏதோ காலையில இருக்கிறவன், அம்பாந்தோட்டையில் இருக்கிறவன், அவனும் சாப்பிட்டு வருவோம் நான் நினைப்பேன். அப்பயாவது ஜென்மத்தினம் கிடையாது. வேணுமெண்டா இந்த அயலுக்கு இருக்கிறோம் நல்லா இருக்கணும்ப்பா, என்னோட படிக்கிற எங்கட பள்ளியில் இருக்கிற பிள்ளைய நல்லா இருக்கணும்ப்பா, சுவர்மா நல்லா இருக்கட்டும், அப்படி ஒரு ஓரளவான சிந்தனையை கொண்டிருப்பான். ஆனால் இந்த நாட்டுல உள்ளவன் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று ஒரு நாள் நான் கும்பிட்டுருப்பேனா? யாராவது கும்பிட்டுருப்பானா? நீ கும்பிட்டுருப்பாயா? இல்லை. ஆனால் அந்த உழவனுக்குத்தான் தெரியும், இங்க ஏர்தொழில் தான், இந்த நாடு ஏர்தொழிலை நம்பி இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு ஏர்தொழிலை நம்பி இருக்கின்றபடியால நாடு தலைக்க வேணும். இந்த நாடு தலைப்பது எதால் என்று கேட்டால் ஏரால மட்டும்தான் முடியும், கலப்பையால தான் முடியும். நாடு தலைக்க வேணும் தம்பிரானே. நல்ல மழை பெய்ய வேணும். நல்ல மழை, நல்ல மழை என்றால் ராசா என்ன இலக்கணம்? நல்ல என்றா என்ன? இப்ப கேட்கிற கேள்வி மூன்று கேள்வி கேட்பாங்க. நல்ல மழை என்றால் என்ன? அடுத்தது இன்னொரு கேள்வி, நல்ல மழையும் இருக்கு, மழையும் இருக்கு. யாராவது சொல்லுங்க, நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க ஒரு கேள்வி கூட. மழை என்பதற்கு மழை, நான் கேட்கிற கேள்வி மழை என்பதற்கு ஒத்த சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. என்ன
வெரி குட் கெட்டிக்காரன். பெயல் அவன் டக்குனு தட்டி பாக்குறான் டிக்ஷனரியாவோ போன்ல தட்டி பாக்குறான் என்ன மலை என்பர் கொத்த சொல் இல்ல சார். அப்ப கடிகாரன் ஓகே ஓகே நீ படிச்சிருந்தா கடிகாரன். இப்ப அடுத்த கள்ளி மலை என்பது கொத்த சொல் பெயல். அடுத்த கள்ளி நல்ல மலை என்பது பெயர் அடையா பெயர் அடை தொடரா அவசரப்படாதீங்க. நல்ல அடுத்தது நல்ல மலை இதுல வந்து இதுல இதுல நல்ல என்றது பெயரடை தொடரா நல்ல மலை என்பது பெயரடை தொடரா நல்ல மலை நல்ல மலை நல்ல மலை ஓகே. இதுல இப்ப அங்கால கேளிக்கு வரன் அடுத்த பகுதிக்கு வரன். இதுல பெயர் தொடருக்கு பெயர் தொடருக்கு இன்னொன்று பெயர் அடை தொடருக்கு பெயர் அடை தொடரும் இருக்கு. இத வந்து நான் என்ன செய்யறேன் கேட்டால் இத வந்து போடுறேன் என்னடா சில கட்டங்கள்ல எவ்வளவு படி வாங்க இத ஏன் இத வந்து ஆனாண்டு போடுறேன் என்ன ஆனாண்டு போடுறேன் இத வந்து ஆவன் ஆண்டு போடுறேன். இப்ப கேள்வி இங்க பெயரடை தொடர் பெயர் தொடராக இருப்பது ஏயா பியா ஏன் தாசா அப்படி சொல்ற நான் அப்படி ஒரு கேள்வியா இல்ல இல்லாத ஒரு கேள்வியை கேட்க மாட்டேன் தாசா இல்ல சார் அப்படி இல்ல சார் இல்லையா அப்படி ஒரு விஷயம் இல்லையா நான் சொல்ற இந்த வெச்சியா பண்ணி காட்டு புத்தாத்துல ஓகே சரியா உங்களுக்கு சேருக்கு போறத விட ஓம் ஜாசா சரி சரி ஓகே. இப்ப பாருங்க ராசா தமிழ் புத்தாத்துல 118 பக்கம் போறீங்க எங்க படிச்ச நீங்க கேட்டால் நீங்க ஒன்பதாம் ஆண்டுல படிச்ச நீங்க சரியா நீங்க எங்க படிச்சீங்க கிரேட் 9 படிச்ச நீங்க கிரேட் 10 118 பக்கத்துல சொல்லுங்க கிரேட் 10 புக்ல தான் இருக்கு கிரேட் 10 புக்ல 118 பக்கத்துல கிடக்குது கிரேட் 9லயும் இருக்குராசா தொடர் என்று ஒரு பகுதி இருக்கு. இதத்தான் இந்த பேராசிரியர் கேள்வி எடுக்க நல்ல மழை நல்ல மழை பெய்தது இங்க பெய்தது சிறப்பாக பெய்தது என்று கேட்டால் சிறப்பாக நல்ல மழை விரைவாக பெய்தது என்றால் அங்க வினைய வினை தொடரும் வருது சரியா. இதெல்லாம் நாங்கள் படிக்கணும் இதை படிக்காம போய் நாங்கள் சோதனையில இப்ப என்னன்னு சொல்றது இப்ப உனக்கு நான் இல்ல நான் கிளாஸ் செய்யறதானே மனமாண்டு எடுத்து எனக்கு இந்த ஷேரிங் டாக்டர் கணக்கு போட தெரியல குழம்பிருமோடு பயமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன கேள்வி என்னென்ன தொடர் பேர் 16, 14, 18, 19, 20 ஒவ்வொருல ஒவ்வொன்றிலையும் என்னென்ன கேள்வி வந்தது அடையில தொடரில அடையிலையும் தொடரிலையும் ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வருது அது எப்படி வந்தது. அப்ப இதுல சொல்லப்பட்ட பெயர் தொடர் என்பது நல்ல மலை பெயரடை தொடர் என்பது நல்ல அதை சொல்றது தனிப்பெயரடை தொடர் படம் ஓடுது சரியா தம்பி
சரியா மீ, இப்ப நானும் உங்களோட கேள்வி குடியா படிச்சு கொண்டு வரைக்க ஒருத்தன் இருந்துட்டு என்ன சார் படம் போடுறான். அவன் பழக்கத்தை பாத்தியா, இதான் எங்கட சமூகம். நாங்க நினைச்சு கொண்டு இருப்போம் உயர்ந்த பண்பாட்டோடு இருக்கிறோம்ண்டு, அதுல கெஸ்டா வந்திருக்கலாம், யாரா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நல்ல இது எங்க கிடக்கு, இதைத்தான் படிப்பீங்க. இந்த பாடத்தை உனக்கு நல்ல மழை பெய்ய வேண்டும், இது பெரிய விஷயமா. அது ஒரு பாசம் கேள்வியை படிச்சுட்டு போறோம். ஆனா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் இருக்கிற நுணுக்கங்களை நாங்கள் படிக்க வேணும். சரிதானே, இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நாங்கள் படிக்க வேணும். சரிதானே, ரைட் ரைட் புள்ளியல் பாருங்கோ, நான் கேட்கிற கேக்குதானே. கிடக்குறது சரியா, இப்ப பாருங்க ராசா, அடுத்தது ஒரு பகுதியா கடையை நான் படிப்பிக்கிறேன். சோதனையை ஃபேஸ் பண்ணணும்டா, சும்மா ஒரு பாடத்தை படிச்சு போதே என்ன அர்த்தம் இருக்காது. இல்ல அது உணவு தெரியாத பட்டி பெருக வேணும் தம்பிதானே. இப்ப இதுல பார், ஏர் தலைக்க வேணும் வந்துருப்ப, ஏர் தலைக்க வேணும். ஏர் தலைத்திரண்டால் விவசாயம் உழவு தொழில் பெருகுதல். நோட் பண்ணிக்கொள்ளு, ஏர் தலைத்திரண்டால் உழவு தொழில் பெருகுதல். அவ்வளவு எல்லோரும் வாழ வேண்டும். 2016 வந்த கேள்வி, இதுல காணப்பட்ட சமூக ஒருமைப்பாடு என்ன? எல்லோரும் வாழ வேண்டும். சரியா, அவன் கும்பிடுறான். இப்ப நாங்கள் எப்படியாவது கும்பிட்டு இருக்கோமா? ஜென்மத்தினம் கிடையாது. இட்ட வரைக்கும் நான் கும்பிடல, எல்லோரும் வாழவன் மட்டும் நான் கேட்டுருக்க மாட்டேன். என்ன, நானே கும்பிடல. நான் என்ன கும்பிடுறதுன்றது ஒரு அரிதான உண்டு தானே. என்ன, வெள்ளிக்கிழமையில வருஷத்துல இருக்கா மாதத்துல இருக்கா அப்படிதான் கும்பிடான். ஆனா அது கும்பிடுறான், தன்னை வணங்குறான், எல்லோரும் வாழ வேண்டும். அந்த ஒரு சமூக மனப்பாங்கு ஒரு கிராமத்துல ஒரு உழவனிடம் காணப்பட்டிருக்கு. சரிதானே, ஒரு கிராமத்துல ஒரு உழவனிடம் ஒரு சமூக மனப்பாங்கு காணப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க கொண்டு வர. சரிதானே, இதுல நீங்கள் இலக்கணம் சார்ந்து சொல்லுகிற ஓம் சொல்லுங்க ராசா. இந்த பாடலை போட்டுட்டு இங்க இடம்பெற்ற தம்பி இந்த கேள்வி கேட்டால் சவுண்ட் அணி பாட்டு சொல்லுங்க. இங்கு இடம்பெற்ற சமூக ஒருமைப்பாட்டு கருத்தியாவது அவ்வளவு கேட்பாங்க. ஒரு பாட்டு போட்டா 2 marks தாங்க பெருசா கொண்ட கேள்வி வைக்கமா. சரியா, ஓகே, அடுத்த பாட்டுக்கு போறோம். சொல்லுங்க.